மயூரி டிவி நேயர்கள் அனைவருக்குமே எனது வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம திருநெல்வேலி வண்ணார்பட்டையில் இருக்கிற சோனா சில்க்ஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் எப்போவுமே ரெகுலராக போடுவாங்க. அந்த மாதிரி வருட வருடம் வந்து நவராத்திரி கொலு அப்படின்னா வந்து அதை ஸ்பெஷலாகவே வந்து அவங்க நமக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கொலுவெல்லாம் வந்து எடுத்து மக்கள் மத்தியில் வந்து காட்டணும் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசைப்பட்டு அவங்க செய்வாங்க. ஸோ அதை வந்து ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை, இது 11வது வருஷமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கட்டாயமாக சோனா சில்க் 11வது வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இடத்துல எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கேடிசி நகரில் வடக்கு பகுதியில் உள்ள மங்கம்மா சாலையில் வந்து யோக சாய்பாபா பிரார்த்தனை மையத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே வந்து கொலு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இவங்களும் ரெகுலராக கொலு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு கொலுவை பற்றின இருக்க சந்தேகங்கள், கொலு ஏன் வைக்கிறோம் இந்த மாதிரியான கேள்விகள் நிறையவே எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது. ஸோ அதை அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பெயர் புலவர் மா கந்தகுமார். இது என்னுடைய நிர்வாகத்தின் கீழே மேற்கு நோக்கி ஸ்ரீ யோக சாய்பாபா சன்னதி இருக்கிறது. இதில் நவராத்திரி விழாவில் குழுவை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 படி, இது ஒரு 6 படி, அங்கே ஒரு 7 படி, 13 படி குழு பொம்மைகளை அவ்வளோ வைத்து, அது மாதிரி பக்தர்களும் குழு பொம்மைகள் கொடுப்பாங்க, நாங்களும் சேர்த்து வாங்கி வச்சுருக்கோம். அதனுடைய அடிப்படையில் இந்த 9 நாட்களும் அம்பாளுக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் அலங்கார தீபாராதனை ஆகி இந்த கொழு பொம்மைக்கும் நைவேத்தியம் வைத்து பூஜை செய்கிறோம். அதாவது இப்போ நீங்கள் கொழு படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஆரம்ப கட்டத்தில் எத்தனை படியில் ஆரம்பிக்கணும், இப்போ 9 படி இருக்குது அப்படின்னா எத்தனை வருடத்துக்கு இந்த 9 படி வந்துச்சு? இது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30 ஆண்டு காலமாக வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் தொடர்ந்து. பிறகு இந்த கோயில் கட்டினதுக்கப்புறம் இங்கே தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது பொதுவாக 3 படி, 5 படி, 7 படி, 9 படின்னு வைப்பாங்க. அது பொதுவாக இந்த கொழு வந்து பல்வேறு இறைவனுடைய வடிவங்கள், அது களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் அந்த காலத்தில் செய்திருந்தாங்க. அதை பல வர்ணங்கள் தீட்டி அதை படிப்படியாக அவங்க அந்த படிகளில், அது கொஞ்சம் கொஞ்சம் பொம்மைகள் கூட கூட படி கூட்டிக்கிட்டே போகும். அது மாதிரி ரேக் அடுத்தால இன்னும் இப்போ கிட்டத்தட்ட என்ற ஒரு 300 வகையான பொம்மைகள் இருக்குது. அவ்வளவு பொம்மைகளும் கிட்டத்தட்ட 2 ரேக்கில் 13 படிகளாக வச்சுருக்குறோம். இப்போ அது ஓகே. இப்போ நம்ம வந்து கொலு பொம்மை வந்து ஆரம்பிக்கிறோம் கொலு அப்படின்னா, அதாவது வந்து எந்த மாதிரி செட்லாம் வைக்கணும், கொலு ஏன் வைக்கிறோம் முதல்ல? அதாவது கொலு அந்த காலத்தில் எப்படி துவங்குச்சுன்னா, பொதுவாக வயது முதிர்ந்தவர்கள் பக்குவம் அடைந்தவர்கள் கோயிலுக்கு போகிறாங்க, இறைவனை வணங்குறாங்க. ஆனால் ஒரு விநாயகர் இப்படி இருப்பார், முருகர் இப்படி இருப்பார், தெய்வங்கள் இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி உருவ வழிபாடு தோன்றியது கோயில்களில். அது கற்சிலைகளில் வடிக்கப்பட்டது. ஆனால் குழந்தைகளுக்கு 4 வயசு, 5 வயசு, 8 வயசு, 10 வயசு குழந்தைகளுக்கு பொதுவாக தெரியாது கோயிலில் இருக்கான். அதனால் அவர்களுக்காகவே இந்த களிமண்ணால் என்ன செஞ்சாங்க, இறைவனுடைய உருவ பொம்மைகளை செய்தாங்க. செய்து வச்சு அதை அந்த நவராத்திரி நாளில், அதாவது அம்பிகை 9 நாட்கள் விரதம் இருந்து மகிஷாசுரனை அழிப்பதற்காக விரதம் இருந்தாங்க. அந்த நேரத்தில் எல்லா தெய்வங்களும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வடிவங்களில் இறைவனுடைய பொம்மைகளை செய்து அந்த அம்பிகையை சுற்றி வைக்க ஆரம்பித்தாங்க கோயிலில். அது வீடுகள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்காக இறை வழிபாடுனா என்ன, பக்தின்னா என்ன, விநாயகர் எப்படி இருப்பார், வெங்கடாஜலபதி எப்படி இருப்பார், சயனத்தில் எப்படி இருப்பார், அதை மண்களில் செய்து களிமண்ணில் செய்து அதை நல்ல வர்ணங்கள் பல குழந்தைகளுக்கு கவரக்கூடிய வகையில் பச்சை மஞ்சள் சிவப்பு இந்த மாதிரி கலர்களில் வர்ணம் தீட்டி அதை வச்சிக்க ஆரம்பித்தாங்க. அது படிப்படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து இப்படி படிகளில் வைக்கணும். அப்புறம் படிகளில் வைக்கிறதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்குது. மேலே வந்து இறை உணர்வு உள்ள இறைவனுடைய பொம்மைகள், அடுத்தது 5 உயிரினங்கள், 6 உயிர்கள், 7 உயிர் இப்படி இருக்கு. கடைசியில் அக்கிரணி, ஒவ்வொரு படியும் வந்து இருக்கிறது வந்து ஒவ்வொரு, ஆமாம், ஒவ்வொரு எத்தனை உயிரினங்கள் அந்த இது இருக்கிறோம் அந்த அதனுடைய அடிப்படையில் வைக்க ஆரம்பித்தாங்க. ஆறாவது அறிவு, 7வது அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி 3 அறிவு உள்ள உருவங்கள், 2 அறிவு உருவங்க அந்த அடிப்படையில் வைக்கிறாங்க. உயிர் இல்லாத அக்ரிணை பொருட்களை கீழே வைக்கிறது இந்த மாதிரி வைக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி பொம்மைகள் வைக்க ஆரம்பித்தாங்க. அது பல வீடுகளில் தொடர்ந்து அதையே அந்த 9 நாட்களும் எல்லா தெய்வங்களையும் வணங்குறதுக்கு சமம். அம்பிகை மட்டும் அல்லாது இந்த நவராத்திரி விழாவில் அத்தனை தெய்வங்களும் வீட்டில் வந்து அவங்க குடியேறி அவங்க வைத்து அதை பூஜை செய்து வழிபடக்கூடிய ஒரு பாக்கியம் ஒவ்வொரு வீடுகளில் கிடைச்சிது.
அதாவது இப்போ நவராத்திரி குழு அப்படின்னா வந்து சும்மா எல்லாரும் எடுத்து அதாவது நீங்கள் சொன்ன விதம் வந்து ஆரம்பத்தில் குழந்தைகளுக்காண்டி கொண்டு வந்தாங்க அப்படிங்க. இப்போ வந்து அதே வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயமா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ நவராத்திரி வைக்கிறோம் குழு வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து டெய்லி எதுவும் அதுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து ஒரு அதான் தெய்வங்களுக்கு அதாவது பொதுவாக அந்த நைவேத்தியங்கள் பொதுவாக என்னச்சுன்னா பூஜைனா வெறுமனை வச்சு பூஜை பண்ணவே கூடாது, ரெண்டு பழங்களோ இல்லை ஏதாவது பொருட்கள். அதை இந்த 9 நாட்களில் அம்பிகைக்கு பிடித்த உணவாக, அதில் எப்படின்னா அந்த 9 நாட்கள் அம்பிகை விரதம் இருக்கான்னா முதல் நாள் விரதம் கொஞ்சம் இதாக இருக்கும், இரண்டாவது விரதம் தான் அதை விட கொஞ்சம் அவங்களுக்கு லேஸ் கடினமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற உணவுப் பொருளை அந்த காலத்தில் முதல்ல சுண்டல், அப்புறம் பொங்கல், இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான நைவேத்தியங்கள் என்ன செய்யணும்னு கூட தாத்பரியம் இருக்குது. ஏன்னா அதுதான் இறைவனுக்கு, அது என்னென்னா மனிதர்களுக்கு ஒரு அடிப்படை. மனிதர்களை இப்படி இருக்கும்போது இப்படி இப்படி சாப்பிட்ணும், உணவை இப்படி லைட்டாக உணவு சாப்பிட்ணும், இந்த நேரத்தில் வந்தில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகவும் இந்த நைவேத்தியத்தை படைத்து பழங்கள் வச்சு படைத்து பூஜை பண்ணுறது. இப்போ வந்து நம்ம கொலு வந்து மெயினாக கொலு, இப்போ வந்து நம்ம ஒரு கோயில் போகிறோம் அப்படின்னா அம்மன் கொலுவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முழுக்க வந்து அது விரதத்தில் தான் குறிப்பாங்க. எப்படின்னா அம்மன் வந்து 3 வேளையுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ 3 வேளையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த பரிகாரங்கள் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அதாவது அம்பாளுக்கு விரதம் இருக்கிறவங்க பொதுவாக பழங்கள், வாழைப்பழம், பால், இந்த மாதிரி லேசான உணவு, அதாவது வயிறு பாதி வயிறாக இருந்தால் தான் இறைவனுடைய நாமாவளியை சொல்வதற்கும் பக்தி பாடல்களை பாடுவதற்கும் ஒரு தைரியம் இருக்கும். அதே நேரத்தில் வயிறு நிறைய சாப்பிட்டானா தூக்கம்தான் வரும். அதனால் தூக்கம் இருக்கிறதுனால அந்த மாதிரி உணவு சாப்பிடக்கூடாது, மிக எளிமையான உணவு சாப்பிட்ணும் அப்படின்னு விரதம் இருக்கிறவங்க பொதுவாக அம்பாளுக்கு இந்த நவராத்திரி விழாவில் 1 நேரம் மட்டும் பச்சரிசி சோறு மத்தியானம் சாப்பிட்டுட்டு காலையும் மாலையும் வாழைப்பழம், பழம், பால் இது மட்டும் சாப்பிடக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. 9 நாட்களும் விரதம் இருந்து அப்படி இருக்காங்க. சில பேர் தண்ணி பல்ல பச்சை தண்ணி கூட படாமல் விரதம் இருக்கவங்களும் உண்டு, அப்படி கடுமையாக இருக்கவங்களும் உண்டு. அது அவர்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு அவர்கள் விரதம் இருப்பாங்க. இப்போ கொலு வைக்கணும் அப்படின்னா என்னென்ன செட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பத்தில்? கொலு பொதுவாக நம்ம வைக்கணும்னா விநாயகர், முருகன் சிலை கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் பொதுவாக எப்படின்னா அம்பிகை வந்து கும்பத்தில் தான் ஆவாகனம் பண்ணுவாங்க. அதாவது வெறுமனை இல்லை, ஒரு கும்பத்தில் உள்ளே கொஞ்சம் அரிசியோ நெல்லோ மஞ்சள் இதெல்லாம் போட்டு மேலே ஒரு சுற்றி வர மாவிலையை வச்சு ஒரு தேங்காயை வச்சாலே அது சிவபெருமானையும் அம்பிகையும் குறிக்கும். அந்த இது அதை வச்சுட்டாலே அந்த இறைவன் வந்து அவங்க அதில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த கும்பத்தை தான் மேலே வைப்பாங்க. அதை தொடர்ந்து விநாயகர், முருகன், அது இப்போ எல்லா சிலை சமீபத்தில் போன வந்து அத்திவரதர் சிலை கூட வந்துட்டு, அத்திவரதர் சிலையும் அவர் சயனத்தில் இருக்கிறாப்புல நிற்கிறாப்புல அந்த சிலைகள் ஏராளமாக வந்து அதையும் வைக்கிறாங்க. வந்து இப்போ உள்ள நம்ம மக்கள் மத்தியில் வந்து அதிகமாக கொண்டு வந்து போன வருடம் சிலையாகவே உள்ள வந்தது. ஸோ அத்திவரதரை வந்து எதுக்காக நம்ம வைக்கிறோம், அவரோட சிறப்பு? அவர் எப்படின்னா அவர் பெருமாள் தான். அந்த நம்ம அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த வரலாறு பிரகாரம் அந்த அவர் வந்து தண்ணீருக்குள்ளே 40 ஆண்டுகாலம் இருக்கணும். அது அதுக்கு புராண வரலாறு, பெரிய வரலாறு இருக்குது. அது தண்ணீரில் அவர் ஜலவாசம்னு சொல்லுவாங்க. அப்படி ஜலவாசம் இருக்கிறார். 40 ஆண்டு கழிஞ்சு 41வது ஆண்டு வெளியே வருவார். வெளியே வந்து 41 நாள் இருப்பார். 41 நாள் அதில் வந்து 25 நாள் நின்ற கோலத்துலேயும் 16 நாள் சயன கோலத்துலேயும் இருப்பார்னு ஐதீகம். அது நம்ம 40 வருஷத்துக்கு முன்னால் இப்போ இருக்கிற வாட்ஸ்அப், நியூஸ் இப்படிலாம் கிடையாது. அதனால் அவ்வளோ அப்பவும் நடந்தது, ஆனால் இவ்வளோ கூட்டங்கள் இல்லை. ஆனால் இப்போ என்ன, அது வெளியே தெரிய ஆரம்பித்த உடனே எல்லாரும் அந்த அத்திவரதை பார்க்குறதே ஒரு பெரும் புண்ணியம்னு ஏகப்பட்ட கூட்டங்கள் போய் பார்த்தாங்க. ஒரு 16 நாள் சயனத்தில் இருந்தாங்க. திரும்ப அதே அதுக்கு அடுத்த வருஷம் சிலையாக செஞ்சு ஒவ்வொரு வீடுகள்லேயும் கொலுவாக வந்துட்டு, அதாவது அப்போ வந்து நமக்கு சோசியல் மீடியாஸோ டிஜிட்டல் வைஸ் எதுவுமே இல்லை. ஒரு இடத்துல நடக்குன்னா அடுத்த நிமிஷம் அடுத்த ஒரு எவ்வளவு மைல் பூரா தெரிஞ்சிருது. அதனால அது வந்து ரெண்டு விஷயமா யூஸ் பண்ணுவோம், ஒன்று நல்ல விஷயமா யூஸ் பண்ணுவாங்க, வந்து இந்த மாதிரி ஒரு சாமி போட்டோ அனுப்பி இந்த போட்டோ பார்த்தா நம்ம வீட்டில் இருக்க நல்ல இருக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயம் நிறையவே நடக்குது. ஸோ தெய்வங்களை வந்து இப்படிதான் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கறது வந்து ரொம்பவே எளிமையாயிருச்சு. சரி, அதாவது வந்து இப்போ வந்து செட்டு செட்டாக நடக்கும். அதான் செட்டுன்னா இப்போ பொதுவாக இப்போ அந்த காலத்தில் எப்படின்னா அந்த கல்யாணம் எப்படி நடக்குன்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியணுக்காக கல்யாண ஊர்வலத்தில் ஜீப்பில் காரில் பொண்ணு மாப்பிள்ள இருப்பாங்க. அந்த காலத்தில் லைட்லாம் கிடையாது, பெட்ரூம் மாஸ்டர் தான் பிடிச்சிட்டு வருவாங்க அந்த லைட்டு. அப்புறம் தாம்பாளத்தில் பெண்கள் பழங்கள் மற்ற இதை கொண்டு வருவாங்க, ஆண்கள் நிறைய இதை கொண்டு வருவாங்க. அப்படி எல்லாம் ஊர்வலம் மாதிரி வருவாங்க.
ஒரு கோயிலேருந்து புறப்பட்டு மண்டபத்துக்கோ இல்லை வீட்டுக்கோ கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வருவாங்க. அதை பின்னாடி அப்படியே கொலுவாக வச்சாங்க. அதே மாதிரி கல்யாணம் நடக்கிறது, அப்புறம் கோயிலில் நடக்கக்கூடிய திருவிளக்கு பூஜை அதெல்லாம் செட்டுங்கிறது. ஏன்னா அது நிறைய பொம்மைகள் வந்துடும். இப்போ எங்கள் இதில் எடுத்துக்கிட்டிங்கனாலே சிவபெருமான மாம்பழத்துக்காக முருகப்பெருமான் சண்டை போட்ட வரலாறு, அது பெரிய வரலாறு. ஆனால் சிவபெருமான் பார்வதி இருப்பாங்க, விநாயகர் முருகன் நாரதர், நடுவில் ஒரு மாம்பழம் இருக்கும். அதை பார்த்தாலே அவங்களுக்கு அந்த புராண வரலாறு தெரியும். அதான் காரணம் அப்படி இல்லை. அதே மாதிரி குபேரன் குபேரனுடைய மனைவி சித்திரலேகா இருப்பாங்க. இந்த பக்கம் சங்கநிதி, பதுமநிதி, அப்புறம் அவங்க 16 நிதிகள், அந்த காலத்தில் 16 வகையான நிதிகள் வச்சுருந்தாங்க. அது பூரா மகாலட்சுமி வந்து குபேரன்ட்ட கொடுத்துருக்காங்க. அதை வச்சுருக்க செட்டு உண்டு. அது கிட்டத்தட்ட 15 இதுன்னு உண்டு. அதே மாதிரி இப்போ வந்து பிரதோஷம் நடக்கக்கூடியது, நந்தியம்பெருமானுடைய ரெண்டு கொம்புகளில் சிவபெருமான் நடனமாடுவார். அதை அதை வடிவத்தையும் சுற்றி இருக்கிற சில முனிவர்கள் பக்தர்கள் நிற்கிறாமலாம், அது ஒரு செட்டு. இந்த மாதிரி செட்டு செட்டாக இருக்கும். திருவிளக்கு பூஜை பண்ணுறது, அப்புறம் ராமர் சீதை லட்சுமணர் அந்த காட்சி, ராமாயண காட்சிகள் அப்படி இருக்கிறது. அப்படி இப்போ புராண வரலாறையே கொஞ்சம் கொஞ்சம் பொம்மைகளால் சேர்த்து மொத்தமாக கொண்டு வந்துடுறாங்க. அதான் செட் பொம்மைன்னு சொல்கிறது. அதாவது இப்போ பொதுவாக வந்து அம்மன் கொலுவில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து விரதம், விரதத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது வரைக்கும் மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து கொலு அப்படின்னா கொலு அம்மனில் இருக்கிற அந்த 9 நாட்களும் வந்து இன்றைய தலைமுறை நாளைய தலைமுறை எல்லாத்துக்குமே வந்து அது வந்து ஒரு வரலாறுகள் இல்லை புராணமோ ஒரு இதிகாசங்களோ வந்து கற்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரீங்க, அப்படி தானுங்க? ஆமாம். அதாவது அந்த விரத முறைகள் வந்து அந்த காலத்தில் புராணத்தில் மகிஷாசுரனை எதிர்ப்பதற்கு தனக்கு பலம் சக்தி வேணும், அந்த பெருமானை நினைத்து சக்தி வேணுங்கிறக்காக அம்பாள் விரதம் இருந்தான். அந்த 9 நாட்கள் விரதம் இருந்து பெருமான்கிட்டேருந்து அனைத்து சக்திகளையும் பெற்று அந்த மகிஷாசுரனை அழித்தாள் என்பது புராண வரலாறு. அதனுடைய அடிப்படையில் மக்கள் இப்போ வந்து தன்னுடைய மனசை கட்டுப்படுத்தவும் தன்னுடைய நோய்களை குணப்படுத்தவும் மற்றதற்கும் சின்ன சின்ன இந்த விரத முறைகள் அது இறை வழிபாட்டோடு இணைந்தே செய்யுது. தனியாக நீங்கள் விரதம் இருங்கன்னா செய்ய இது பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் கோயிலில் இப்படி நீ விரதம் இருந்து இப்படி பண்ணினா உனக்கு இந்த அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பக்தியின் மார்க்கமாக அவர்கள் விரதம் இருந்து வழிபட்டு வழிபட்டாங்க. அதைத்தான் இந்த நவராத்திரி விழாலையும் பெண்கள் வந்து விரதம். அதாவது வந்து பொதுவாக வந்து உணவு தான் மருந்து அப்படிங்கிறது வந்து நம்ம ஆதிகாலத்துலேருந்து சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த உணவு வந்து எல்லா நாட்களில் எடுத்தாலும் அது மருந்தாக ஆகாது. ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு அதை ஒதுக்கி வச்சு நம்ம விரதம்னு ஒன்று இருந்தால் அது நம்ம உடலுக்கு நல்லது அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த விரத முறையை கொண்டு வந்தாங்க. ஆமாம். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி உணவே மருந்துன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த அந்த உணவே நிறைய அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த அதிகமான உணவு எடுக்காமல் குறைந்த அளவு உணவு, குறைந்த அளவு உணவு, அதே மாதிரி நீராகாரம் சாப்பிட்றது, பால் சாப்பிட்றது, எளிமை, அதாவது எளிதில் ஜீரணம் அடையக்கூடியது, ஜீரணம் அடையக்கூடிய உணவுகளை இந்த விரத நாட்களில் சாப்பிடுவாங்க. சில பேர் கடும் பட்டினியாகவும் இருப்பாங்க. உடலை வருத்தி முழுவதுமாக இருந்து உடல் உறுப்புகள் அத்துணைக்கும் ஒரு ஓய்வு கொடுக்குற மாதிரி அவங்க வந்து கடும் பட்டினியாக இருந்து விரதம் இருப்பவங்களும் உண்டு. நம்ம வந்து இப்போ ஆன்மீகத்தை வணங்குறவங்களோ தெய்வங்களை வணங்குறவங்களுக்கோ வந்து அந்த எந்த ஒரு தெய்வமே வந்து பட்னியாக இருந்து என்னை வணங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சொல்லவே இல்லை. ஸோ அப்போ தன்னோட உடலை வருத்தி ஒரு விரதம் இருக்கிறதோ இல்லை வந்து மூர்படுக்கையில் படுக்கிறதோ, ஸோ இந்த இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான வழிமுறைகள் இது? அதாவது இது வந்து என்னென்னா அவங்க அப்படி எந்த ஒரு கடவுளும் சொல்லலை. சிறடி சாய்பாபாவே என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னுடைய உடலை வருத்தி நீ விரதம் இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அது மாதிரி பழைய புராணங்களும் தான் சொல்லியிருக்கு. ஆனால் மக்கள் என்னென்னா தன்னுடைய உடலை வருத்துனா தான் இறைவனை நினைக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும், இறைவனை அடையக்கூடிய அந்த மனப்பக்குவம் கிடைக்கும். இதே இதை நல்ல உணவு சாப்பிட்டுக்கிட்டு தானே வைங்க, அவனுடைய எண்ணங்கள் பூரா வேறு இதில் தான் வரும். மாத இன்ப வாழ்க்கையிலும் மற்றதுலேயும் தான் ஆகும். ஆக வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அதை சில பேர் தன்னுடைய உடலை வருத்தி இது பண்ணி இப்போ திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகிறாங்க பொங்கலை ஒட்டி. எத்தனையோ பேர் காலைல செருப்பு இல்லாமல் தான் போகிறாங்க. ஆனால் முக்கால்வாசி அவங்க வருடம் முழுவதும் செருப்பு போட்டே பழகினவங்க. இருந்தாலும் செருப்பு இல்லாமல் போகிறாங்கன்னா அவங்க தன்னுடைய உடலை வருத்தி அப்போ தான் நமக்கு இறை உணர்வு வரும் அப்படின்னு. அதனால் அது ஆனால் அது ரொம்ப ஓவராக இப்போ சில பேர் நாக்காக இருக்கிறது இது பண்ணுறது இப்படி அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் இதுக்கு தன்னுடைய உடல் வருத்தம் அடைஞ்சாலும் பரவாயில்ல,
அதாவது உடலை இறைவனுக்காக அந்த உணவுகளை தியாகம் செய்கிறாங்க, இந்த தியாக உணர்வோடு இருக்கிறாங்க. அது இந்த விரத முறைகளில் சில பேர் கடுமையாக இருப்பாங்க. இப்போ வந்து கொலுவோட மையம் யாரு? கொலு அதான் அந்த காலத்தில் வந்து எப்படின்னா அந்த இறை உணர்வை மற்றவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே இந்த உருவ வழிபாடு பின்னாடி வந்தது. இல்லை அது உருவ வழிபாடு இருந்தாலும் அந்த கொலுவுக்குன்னு வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு வந்து பிரதோஷம் அப்படின்னா வந்து சிவன் படம் வழிபடக்கூடிய ஒரு தினம், அந்த மாதிரி நவராத்திரியில் வழிபடக்கூடிய தெய்வம் எதுக்காக நவராத்திரியில் வந்து அம்பிகை வந்து விரதம் இருக்கிறாங்க. அப்போ எல்லா தெய்வங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். அதனால் எல்லா தெய்வங்களும் நினச்சி தான் அம்பிகை விரதம் இருந்தான். எல்லா தெய்வங்களும் சுற்றி இருந்து அவள் கூடவே இருந்து அந்த மகிஷாசுர மரத்தை அவனை அழிப்பதற்காக அன்னைக்கு அம்பிகைக்கு உதவியாக இருந்தாங்க. அது பின்னாடி கொலுவாக வருகின்ற பொழுது இந்த அம்பிகையை அலங்கரித்து வச்சுருக்கும் போது சுற்றி வர மற்ற தெய்வங்களுடைய பொம்மைகளெல்லாம் வைக்கணும் அப்படின்னு ஒரு வழிமுறை ஒரு தொடர்ச்சி வந்தது. சரி ஓகே, கொலுவை பற்றி எல்லாமே இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை தாண்டி கொலுவை தாண்டி நம்ம யோக சாய்பாபா இதில் வந்து வேறு என்னென்ன சாமிகள் நம்ம வச்சு வணங்கிட்டு இங்கே நாங்கள் யோக சாய்பாபா அது கொலுவில் வந்து என்னென்னா செட் செட்டாகவே அந்த முருகப்பெருமான் மாம்பழம் இது சொன்னேன், அப்புறம் குபேரன் இது சொன்னேன், அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணது, அதாவது சிவனுடைய மறு அம்சம்தான் தட்சிணாமூர்த்தி, அவர் உபதேசம் பண்ணது அந்த காட்சி. அப்புறம் பிரதோஷம்னா எப்படி நடக்கும், நடக்கும்போது என்ன நடந்தது அதை அந்த அதனுடைய பொம்மைகள் இப்படி செட் செட்டாக வச்சுருக்கோம். கல்யாண செட்டு, அப்புறம் கல்யாண ஊர்வல செட்டு, இந்த மாதிரி பல்வேறு இதை வச்சுருக்குறோம். இது போக இந்த யோக சாய்பாபா கோயிலில் வந்து இந்த வளாகத்துக்குள்ளே ஒரு நவக்கிரக விநாயகர் இருக்கார். இவர் எப்படின்னா மற்ற விநாயகரை கட்டில் வித்தியாசமானவர். புராணத்தில் வடமொழி பிரகாரம் 56வது வகை கணபதி. இவருடைய உடம்புலே நவக்கிரகங்கள் இருக்குது. அதாவது அவருடைய தலையினுடைய உச்சியில் குரு பகவான், நெற்றியில் சூரிய பகவான், தொப்புள்ள சந்திர பகவான், அப்புறம் ரெண்டு கை ரெண்டு கால், இப்படி இது 9 நவக்கிரகங்கள். அது ஒரு புராண வரலாறு பிரகாரம் இருக்குது. இந்த விநாயகரை வடக்கு நோக்கி தான் வைக்கணும், வடக்கு திசையை பார்க்க இருப்பார். ஏன்னா வடக்கு திசையை பார்க்கறதுக்கு ரொம்ப அரிது. ஆக இவர் கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரம் விநாயகர், மிகப்பெரிய விநாயகர். இது ஒரு சன்னதி. இங்கே எல்லோரும் திருமண தடை உள்ளவர்கள், வேலை வாய்ப்பு வேணுங்கிறவங்கெல்லாம் அவங்க ஜாதகத்தை கொண்டு வந்து வழிபடுவாங்க. அது ஒரு சிறப்பு. அதே போல் பக்கத்தில் லட்சுமி குபேரர் சன்னதி. இது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் தனி சன்னதி எங்கேயுமே கிடையாது. அதாவது பின்னாடி மகாலட்சுமி, குபேரன், குபேரனுடைய மனைவி சித்திரலேகா, 3 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சன்னதி அது இந்த கோயிலில் இருக்குது. லட்சுமி குபேரர் ஏன்னா இது சென்னை கேளம்பாக்கம் பக்கத்தில் ஒரு கோயில் ரத்னமங்கலத்தில் இருக்குது குபேரன் கோயில். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரே கோயில் இதுதான். அதே போல் இவர் சஞ்சீவி வரத யோக ஆஞ்சநேயர். இவர் தெற்கு நோக்கி ஆஞ்சநேயர் சுவாமிகள் கைகளை கூப்பிய வண்ணம் கையில் கதையோடு அற்புதமாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். ஆக இத்தனை குறுக்கள் இந்த கோயில் வளாகத்துக்குள்ளே இருக்குது. அதாவது வந்து இந்த கொலுவை பார்க்க வர்றவங்களுக்காகட்டும், சாய்பாபா வணங்க வர்றவங்களுக்காகட்டும், இல்லை ஆஞ்சநேயரை தனியாக கும்பிட்றவங்களுக்காகட்டும், இந்த சன்னதிக்குள்ளே வர்ற எல்லாருக்கும் வந்து முழு அனுகிரகமும் வந்து எல்லா தெய்வங்களோட கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. சரி ரொம்பவே நன்றி, இவ்வளோ நேரம் உங்கள் டயத்தை பொன்னான நேரங்களை எங்களுக்கு ஒதுக்கியதுக்கு நன்றி, வணக்கம். மயிலி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்குமே வந்து எனது முதற்கன் வணக்கம். நான் உங்கள் விஜய் மணிகண்டன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொன்றவங்களுக்கு எடுத்துக்காட்டிகிட்டு இருப்போம். இப்போ வந்து நவராத்திரி கொலு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த நவராத்திரியை முன்னிட்டு இந்த 9 நாட்களும் வந்து கொலு வந்து எல்லார் வீட்லேயுமே ரொம்பவே அழகாகவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து புது பொலிவே கொடுப்பாங்க அந்த கொலு வச்சு. ஸோ அந்த கொலுவை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்கா அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி வண்ணார்பேட்டை சோனா சில்க்ஸில் இருந்துதாங்க. சோனா சில்க்ஸ் மற்றும் மயூரி தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் 11வது ஆண்டு கொலு கொண்டாட்ட விழா நடந்துகிட்டு இருக்குது 2021. ஸோ இந்த வருஷம் வந்து உங்கள் வீட்டில் இருக்க கொலுவை வந்து எல்லாத்தையுமே வந்து டிவியில் ஒளிபரப்பணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, கட்டாயமாக அதை வந்து நாங்கள் உங்கள் வீட்டிலேயே வந்து வீடியோ எடுத்து அதை அப்படியே டிவியில் ஒளிபரப்பு செய்கிறோம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற கொலுவை வந்து எல்லார் மக்கள் மத்தியிலையும் நாங்கள் கொண்டு செல்கிறோம். ஸோ வந்து இதை மட்டும் இல்லைங்க, சோனாவில் வந்து இந்த நவராத்திரியை முன்னிட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்து புதுசு புதுசாகவே போடுவாங்க. ஸோ இப்போ மட்டும் இல்லை, இது வந்து அவங்க ஆரம்ப காலத்துலேருந்தே மக்கள் சேவையில் வந்து சோனா வந்து எப்போவுமே முத தனித்துவத்திலே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன நாட்கள்லேயும் வந்து அதாவது நமக்கு தெரியாத ஒரு ஃபங்க்ஷன் கூட அவங்க அந்த ஃபங்க்ஷனை தனியாக எடுத்து அந்த ஃபங்க்ஷனை வந்து ட்ரெஸ்ஸில் சும்மா ட்ரெஸ்ஸை ஒரு ஆஃபர் போட்டு ட்ரெஸ்ஸை விற்கணும்
அப்படிங்கிற நோக்கு இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஆஃபரை ஒன்று அவங்க கடையில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல் மக்களுக்குன்னே தனியாக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க சோனா சில்ஸ், மற்றும் இது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து ஆலயங்கள் மற்றும் உங்களுக்கு நீங்கள் அறிய வேண்டிய நிறைய விஷயங்கள், நீங்கள் அறியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஒரு புது ஒரு வித்தியாசமான பொலிவோடு வந்து உங்ககிட்ட வந்து நேரடியாக எட்டு வர்றது வந்து மயூரி தொலைக்காட்சி வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக நம்ம திருநெல்வேலியில் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இது ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்லலாம். ஸோ அந்த ரெண்டும் வந்து இணைந்து உங்களுக்கு உங்கள் கொலு கொண்டாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் உள்ளதை பங்கு பெறணும் அப்படின்னா கட்டாயமாக ஸ்க்ரீனில் கீழே ஓடிக்கிட்டு இருக்க நம்பரில் கால் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ் அண்ட் நேம் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, சோனா சில்ஸ் இது இந்த கால் பண்ணி மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா இல்லைங்க, சோனா சில்ஸில் நீங்கள் நேர்லேயும் போய் சொல்லலாம். ஸோ நேரில் போயிட்டு நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா போயிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே டேரெக்டாக பேசி நீங்கள் அவங்க மூலமாகவே கோழு உங்கள் வீட்டுக்கு வந்து கட்டாயம் எடுப்போம். ஸோ இது வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து எதிர்பார்க்குறோம், இன்னும் நிறைய பேர் கொலு வைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ உங்களை வந்து டிவியில் ஒளிபரப்ப நாங்கள் ரெடி, நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள். மயூரி தொலைக்காட்சி மற்றும் சோனா சில்க்ஸ் வந்து இணைந்து நடத்தும் 11வது ஆண்டு கொலு கொண்டாட்டம் 2021. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் விஜய் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.